ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது சுஸ்மிதா பியூட்டி டிப் சுஜி. இன்றைக்கி வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆயுத பூஜை செலிப்ரேஷன் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது ஷார்ட்டாக சின்னதாக ஒரு வீடியோ வந்து இதில் நான் கிளிக் பண்ணியிருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குற வியூவர்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இப்போ பூஜை முடிஞ்சதுக்கப்புறமா எப்படி நான் பூஜையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணோம், என்ன பண்ணோம், என்ன குக் பண்ணேன், நைட்டு டின்னர் என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறது எல்லாமே இதில் ஷூட் பண்ணியிருக்கேன். பிகினியர்ஸ் கலர் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ. ஸோ ஸ்கிப்பாக நம்ம கடைசி வரைக்கும் பாருங்கள். மேலும் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு தெளிவாக இந்த வீடியோஸ்லாம் வேணும் அப்படின்னு இதில் சொல்லியிருப்பேன். நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். சில வீடியோஸ் தேவைப்படுறவங்க வாட்ச் பண்ணிக்கோங்க. சும்மா கம்மியாக ஒரு சின்னதாக ஒரு விளாக் இது, கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது சுஸ்மிதா பியூட்டி டிப் சுஜி. வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆயுத பூஜை செலிப்ரேஷன் எப்படி பண்ணோம் அப்படிங்கிறது தான். ஸோ பூஜையெல்லாம் முடிஞ்சிருச்சு. ஸோ உங்களுக்கு வந்து அப்படியே ஒரு வீடியோ போட்டுடலாம் பிளாக் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்ருக்கேன். அப்படியே இங்கே பாருங்கள், என்ட்ரன்ஸ்க்கு வந்துட்டேன். கேட்டுக்கிட்ட கேட்டில் நல்லா ஒரு ரெண்டு வாழை மரம் கட்டியிருக்கு. வெளியெல்லாம் கொஞ்சம் நல்ல லைட்டு போட்டிருக்கு. இங்கே வந்து பகலில் பார்த்திங்கன்னா மழை வந்துடுச்சு, அப்புறம் ஈவினிங் டைமில் அப்புறம் ஒரு கோலம் போட்டேன் பூஜை போடுற டைமில். ஸோ அப்படியே இப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா டூ வீலர்ஸ் எல்லாம் வச்சு இப்போ தான் பூஜை போட்டோம். எல்லாமே இப்போ எடுத்துகிட்டு போயிருக்காங்க கார் டூ வீலரெலாம். ஸோ ஸ்கூட்டி, என்னோடய ஸ்கூட்டி மட்டும் இங்கே நிற்கிது. அப்புறம் வாசப்படியில் ரெண்டு குத்து விளக்கு ஏற்றி வச்சுருக்கோம். இது என்ட்ரன்ஸு, வாசப்படியில் ரெண்டு குத்து விளக்கு ஏற்றி வச்சுருக்கோம். ஒரு சின்ன கோலம் ஒன்று போட்டு வச்சுருக்கேன். இங்கே அப்படி உள்ளே வந்துட்டீங்க அப்படின்னா பூஜை ரூம் இங்கே சின்ன கபோர்டில் தான் பாருங்கள். பூஜையெல்லாம் முடிச்சாச்சு. ஸோ இப்படி தான் நாங்கள் வந்து ஆயுத பூஜை செலிப்ரேஷன் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நீங்களும் யூஸ் பண்ணுங்கள். ஸோ சரஸ்வதி பூஜையும் வந்து ஈவினிங்லேருந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ரெண்டு பூஜையும் பார்த்திங்கன்னா அட்டன் டைமில் ஒட்டுக்கா இங்கே போட்டாச்சு. ஸோ நம்ம என்னென்ன இதில் எடுத்துக்கலாம்னா புக்ஸுங்க, நல்ல நல்ல புக்ஸு, சாமி புக்ஸு, நம்ம காலேஜ் ஸ்கூல் புக்ஸ் எல்லாம் எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா இந்த அருவாமனை, குடுவால், கத்தி, சாப்பிங் போர்டு எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதுதான் நம்மளுக்கு வந்து ஆயுதம் கிச்சனில் யூஸ் பண்ணுறவங்களுக்கு. ஸோ நல்ல ஒரு பூஜை போட்டாச்சு. ஸோ காலையிலேருந்து நான் என்ன பண்ணுறேன், பிளாக் எடுக்கலான்ட்டு நினச்சிக்கிட்டே இருந்தேன். ஸோ என்னால் எடுக்க முடியல, உடம்பு கொஞ்சம் சரியில்லை. சுஜி பாருங்கள் இன்றைக்கி சாரி எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் கமெண்ட் பாக்ஸில். நீங்கள் சுஷ்மிதா 10th போகிறாங்க, ஆனால் கொஞ்சம் எலும்பாக தான் இருப்பாங்க. இருந்தாலும் எப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். ஹாப்பி ஆயுத பூஜை. சரஸ்வதி பூஜைக்கு என்ன மாதிரி நல்லா படிச்சுட்டு இருக்கவங்க எல்லாமே வந்துட்டு அவங்களோட புக்ஸ் எடுத்து வச்சு பொட்டு வச்சு சாமி கும்பிடுங்க, உங்களுக்கு நல்லா மார்க் எடுப்போம் அப்படின்னு இல்லை, நம்ம படிக்கணும். ஹாப்பி சரஸ்வதி பூஜை. இதை வச்சாலும் படிப்போம் அப்படின்னு கிடையாது, ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கும். ஸோ அதுக்காக சொல்கிறேன் ஹாப்பி சரஸ்வதி பூஜை. சுஜி சுண்டல் சாப்பிட்டுட்ருக்காங்க. வந்து இந்த சாரீஸ் வந்து பட்டு சாரீஸ் வந்து சுஜி வந்து பெரிய பொண்ணு ஆகும்போது இந்த சாரீ வந்து நாங்கள் வேர் பண்ணி விட்டுருந்தோம். ஸோ இன்றைக்கி வந்து நீங்கள் இந்த செலிப்ரேஷன் நாளில் வந்து அதை வேர் பண்ணிக்கோங்க அப்படின்னு இன்றைக்கி பண்ணி விட்ருக்காங்க. ஸோ இன்றைக்கி லீவ் தாங்களே, அதனால் கொஞ்சம் ட்ரெடிஷ்னலாக நம்ம வந்து ரெடி ஆகலாம். குழந்தைங்கள்லாம் கொஞ்சம் நல்லா பட்டு புடவை, பட்டு பாவாடை, பெண் குழந்தைங்கனாவே அதுதானே ஹைலைட்டு. அதனால் ஸோ நம்ம வந்து நம்ம இந்த இப்போ இருக்க ட்ரெண்டிங் மாதிரி ட்ரெஸ்ஸஸ் வகையெல்லாம் போடலாம், நான் அதெல்லாம் எதுவும் சொல்லலை. ஸோ நம்ம ஃபெஸ்டிவல் டைமில் நம்ம ட்ரெடிஷ்னல் டைப்பில் குழந்தைங்களுக்கு வேர் பண்ணுறது ரொம்பவே பார்க்குறதுக்கே நல்லாயிருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் இன்றைக்கி வந்து சுஜி இன்றைக்கி சாரீ கட்டியிருக்காங்க. ஸோ நான் என்ன இன்றைக்கி காமிக்க மாட்டேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா நான் நைட்டியோட தான் இருக்கேன், ஏன்னா ஃபுல்லாக வேலை. அதனால் பூஜை பண்ணிவிட்டு சாரீ வேர் பண்ண சொன்னாங்க, நான் எனக்கு டைமே இல்லை. அப்புறம் இப்போ நைட்டுக்கு டின்னர் வேறு செய்யணும்,
வெண்பொங்கல் செய்யறதுக்கு நல்லா வெண்பொங்கல் வெந்துட்டுருக்கு. ஒரு பக்கம் ஒரு பக்கம் சாம்பாருக்கு பருப்பு போட்டிருக்கேன். ஸோ அப்படியே உங்களுக்கு காமிச்சிடுறேன். கிச்சன்லாம் இப்படி தான் இருக்குது. காலையில் வெஜிடபிள் பிரியாணி வச்சுருந்தேன். ஸோ அதே சாப்பிட்டாச்சு இன்றைக்கி. இப்போ நைட்டுக்கு வந்து வெண்பொங்கல் செஞ்சு கொஞ்சமாக பருப்பு சாம்பார் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ வெண்பொங்கல் வந்து ரெடி ஆகிட்டுருக்கு. நல்ல குழைய வெந்தால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வெந்துட்டுருக்கு வெண்பொங்கல். பருப்பு பாருங்கள், நான் கிட்ட இல்லை, நல்லா பொங்கி ஊற்றிட்டுருக்குது. துவரம்பருப்பு சாம்பார் வெண்பொங்கல் கொஞ்சமாக தேங்காய் சட்னி செய்ய போகிறேன் நைட் டின்னர் சாப்பிட்றதுக்கு. ஸோ இன்றைக்கி பூஜை ஜாமான் எல்லாமே பார்த்திங்கன்னா எல்லாமே விளக்கி கழுவி சுத்தம் பண்ணேன். ஸோ ஆயுத பூஜை இப்படி தான் நாங்கள் செலிப்ரேஷன் பண்ணோம். டோரு, பீரோ, டிவி, எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் எல்லாமே உங்கள்கிட்ட நான் காமிக்க மறந்துட்டேன். எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் நம்ம யூஸ் பண்ணுற கிச்சனில் இருக்க எல்லாத்துக்குமே நம்ம வந்து ஃப்ரிட்ஜு, இங்கே பாருங்கள் கிட்டிலுக்கு கூட வச்சுட்ருக்காங்க. அப்புறம் அடுப்பு எல்லாம் சந்தனம் குங்குமம் போட்டு வச்சுருக்காங்க. இண்டக்ஷன், மிக்சி, கிரைண்டரு எல்லாத்துக்குமே. ஸோ இந்த விளாக் வந்து உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ நான் இதெல்லாமே குக் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட நான் காமிக்கிறேன். ஏற்கனவே வெண்பொங்கல் வீடியோ போட்டிருக்கேன், தெளிவாக வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது பாருங்கள். நல்லா சளி பிடிச்சிக்கிச்சு, மாத்திரை அந்த மருந்து எல்லாமே குடிச்சிட்ருக்கேன், இன்னும் வந்து சரியாகலை. ரொம்ப இருமல் வந்து ரொம்ப அதிகமாகிட்டே இருக்குது எனக்கு. ஸோ பூஜை வந்து இப்படி தான் நாங்கள் பண்ணணும். இப்போ பாருங்கள், ஒரு பெரிய பாத்திரத்தில் நான் வந்து வெண்பொங்கல் கிளறி வச்சிட்டேன். ஸோ இப்போ தான் நெய், முந்திரி, சீரகம், மிளகு இதெல்லாம் போட்டு நல்லா தாளித்து கிளறி விட்டுட்டேன். அப்படியே இங்கே பார்த்திங்கன்னா பருப்பு சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. ட்ரெடிஷ்னல் பருப்பு சாம்பார் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன் வீடியோ, அதுதான் இன்றைக்கி வச்சேன். பருப்பு சாம்பார் காயில் எதுவுமே போடலை. ப்ளைனாக ஒரு பருப்பு சாம்பார், ஒரு சட்னி ஒன்று செய்ய போகிறேன். தேங்காய் சட்னி செஞ்சுட்டு சோப் பண்ணிட்டு உங்ககிட்ட நான் காமிக்கிறேன். ஓ, வெண்பொங்கல் சாம்பார் சட்னி எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. ஒரு பிளேட்டில் பார்த்திங்கன்னா சோப் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா தேங்காய் சட்னி, பருப்பு சாம்பார், வெண்பொங்கல். ஸோ நைட்டு டின்னர் இது தான். ஸோ மாவு இருக்குது, டிஃபன் எதுவும் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஐடியாவில் இருந்தோம். ஸோ இந்த மாதிரி சரி வெண்பொங்கல் செஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு பண்ணியாச்சு. ஸோ ரெண்டு நாளாகவே செய்யலாம், வெண்பொங்கல் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் இருந்தேன். இதே வந்து இப்போது காலையில் செஞ்சுருந்தேன்னா கூடவே மெதுவடை செஞ்சுருப்பேன். ஸோ அதனால் இப்போது நைட் டின்னர் தானே அப்படின்ட்டு இதோடவே விட்டுட்டேன். ஸோ அந்த மாதிரி செஞ்சு நீங்களும் சாப்பிட்டு பாருங்கள். ஏற்கனவே நான் அந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன், டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன். வெண்பொங்கல் எப்படி செய்கிறது, மெதுவடை எப்படி செய்கிறது அப்படிங்கிறது எல்லாமே தெளிவாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. புதுசாக பார்க்குற வியூவர்ஸ் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். நைட் டைமில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சீரியல் பார்ப்பேன். சீரியல் பார்த்துட்டு அப்படியே சாப்பிடுவோம். ஹாலில் நான் விளாக்கில் நிறைய தடவை சொல்லியிருக்கேன், சுஜி பாருங்கள் சாரியெல்லாம் மாற்றிட்டு ஷிஷ்யூல் இந்த முக்கா பேண்ட், அது என்னது 3/4 பேண்ட், அப்புறம் டிஷர்ட் எல்லாம் மாற்றிக்கிட்டாங்க. ஸோ ஹாலில் பார்த்திங்கன்னா அந்த சாஃப்ட் மெட்டீரியல் அந்த பெட்ஷீட் எடுத்து போட்டு அப்படியே டிவி பார்த்துக்கிட்டே சாப்பிட்லாம் அப்படின்ட்டு சரி இந்த கிளிக்கு உங்களுக்கு கொடுத்துடலாம் அப்படின்னு ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். என்னோடய வீடியோ தொடர்ந்து பார்க்குற வியூவர்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு தெரியும். ஸோ நான் வந்து பிளாக் வந்து எதுவுமே எய்ம் பண்ணி கொஞ்சம் நல்லா இருக்கட்டுமே அப்படிங்கிறது மாதிரிலாம் நான் பண்ணல. நான் வந்து நார்மலாக என்னென்ன பண்ணுறேன் அப்படிங்கிறத அப்படியே ஷூட் பண்ணி அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கேன். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னும் என்ன மாதிரி வீடியோ வேணும் அப்படிங்கிறது நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.
ஹாவ் ஏ நைஸ் டே. இன்னைக்கு வந்து ஹாப்பி ஆயுத பூஜா எல்லாம் கொண்டாடி இருப்பீங்க. நான் இப்படி தான் இன்னைக்கு நாள் எனக்கு போணுச்சு. நான் முன்னே சொன்னேன், காலையிலே நான் வந்துட்டு வெஜிடபிள் பிரியாணி தான் வச்சேன். வெஜிடபிள் பிரியாணி வந்து பார்த்திங்கன்னா அதுவே சாப்பிட்டுக்கிட்டோம், நல்லா இருந்தது. ஸோ அதுவும் நான் உங்களுக்கு வீடியோ கொடுத்துருக்கேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாவ் ஏ நைஸ் டே.